வெல்கம் டு டிஎஸ்ஏ ஸ்டுடியோஸ். ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. இது என்ன பாட்டு? 1966 வருஷம் 6 வகுப்பு படிக்கும்போது தமிழ் பாடத்தில் உள்ள ஒரு செய்யுள் இது. இது வேறு மனப்பாட பகுதின்னு வாத்தியார் சொல்கிறார். கண்டிப்பாக படிச்சுட்டு வாங்க, இது மனப்பாடம் பண்ணிங்கன்னா 5 மார்க்கோ 8 மார்க்கோ கன்ஃபார்மாக கிடைக்கும்னு அவர் உறுதியாக சொல்கிறார். இது வாயில் நுழைவுனாங்குது. இப்போ எவ்வளோ ஈஸியாக வருது பார்த்தீங்களா? அன்றைக்கி படிக்கிற காலத்தில் சுட்டு போட்டாலும் முதல் லைன் வந்தால் ரெண்டாவது லைன் வராது, இல்லாட்டி முதல் லைன் வராட்டி மூணாவது லைன் மட்டும் வரும். இப்படி மாறி 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 ஏதோ ஒன்று மட்டும் ஞாபகத்தில் இருக்கும். இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது? வாத்தியார் ஒரு தடவை பாடத்தை நடத்திட்டார், அதுக்கு விளக்கம் சொல்லிட்டார், எல்லாம் பண்ணி முடிச்சிட்டார். பரீட்சை வந்தால் எழுதணுங்கிறார். நானும் முட்டி முட்டி போதி பார்க்குறேன். மனப்பாடம்னா அது என்னமோ வேப்பங்காயாக இருக்குது. அந்த சமயத்தில் பாருங்கள், ஒரு அதிசயம் நடந்தது. அந்த அதிசயம் நடந்த மறுநாள், அதிலிருந்து ஒரு 4-5 நாளைக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பாட்டு வாயில் சரளமாக வருது. அப்படி என்ன அதிசயம் வந்தது? சரஸ்வதி வந்து நம்ம நாக்கை நீட்டி எழுத சொன்னாங்களா? இல்லை. இல்லை நாக்கில் ஏதாவது எழுதுனாங்களா? இல்லை. ஏதாவது வரம் கொடுத்தாங்க? ஒன்றும் இல்லை. திருவருட்செல்வர்னு ஒரு படம், சிவாஜி கணேசன் நடித்த படம். அந்த படத்தில் இந்த பாடல் வருது. அது ஒரு சின்ன பையன் பாடுற மாதிரி இருக்கும் படத்தில். அப்போது அந்த பாட்டை யார் பாடினதுன்னா, இப்போ பிரபலமாக இருக்கார் இல்லையா, டிஎல் மகராஜன் அப்படின்னு ஒரு பின்னணி பாடகர். சாமி பாட்டு பாடுவார், சினிமா பாட்டு பாடுவார், எல்லா பாட்டுகளும் பாடுவார். அவர் அப்போது சின்ன பையனாக இருந்திருக்கார். அப்போது மாஸ்டர் மகராஜன்பாங்க அவரை. அந்த திரைப்படத்திலேயே மாஸ்டர் மகராஜன் தான் போடுவாங்க. அந்த பின்னணி பாடவங்க பாடினவங்க பேர் போடும்போது மாஸ்டர் மகராஜன் அப்படி தான் போடுவாங்க. வானொலியில் இந்த பாட்டை வைக்கும்போது திருவருட்செல்வர் என்ற படத்தில் மாஸ்டர் மகராஜன் பாடிய பாடல் அப்படின்னோடனே இந்த பாடல் வந்துடும். இதை படத்தோடு சேர்ந்து ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு 4 தடவை ரேடியோவில் கேட்ட பிறகு சும்மா சரளமாக வருது. இது என்ன அதிசயம்? இதுதான் உண்மையான கற்பிக்கும் முறை அப்படின்னு மேல்நாட்டுக்காரங்களாம் சொல்கிறாங்க. எடுத்த உடனே பாடங்களை நேரடியாக நடத்தக்கூடாதான். அப்போ எப்படி நடத்தணும் அப்படின்னா, முதல்ல எழுத்து வடிவங்களுக்கு முன்னாடி அதனுடைய படங்களை காமிக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு ஆப்பிள் அப்படின்னா APPLE ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா என்ன பின்ன என்னன்னு யாருக்கு தெரியும்? அந்த ஆப்பிள் படத்தை போட்டுட்டு இந்த எழுத்துக்களை வரி வடிவங்களாக முதல்ல சொல்லணும். அதாவது சொல்கிறத விட முதல்ல காட்டணும். அந்த குழந்தைங்க அதை பார்க்கணும். சின்ன வயசு குழந்தைங்க பார்க்கும்போது அந்த எழுத்தினுடைய வரி வடிவம் அதனுடைய மனசில் பதிஞ்சிருமா. கண்ணில் எதை பார்க்குறோமோ அது மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஏ இப்படி இருக்கும்னு சொன்னால் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அதனுடைய வரி வடிவம் அதுக்கு தெரியும். ஒலி வடிவம் இப்போ சொல்ல போகிறோம். ஏ அப்படின்னா சத்தம் கேட்குது, அது ஒலி வடிவம். ஏங்கிறது எப்படி இருக்கும்? அது வரி வடிவம். அப்போது அந்த படத்தினுடைய பிம்பங்கள் மனசில் பதியுமானால் அந்த ஒலி குறிப்புகள் சுலபமாக நமக்கு மனசில் ஏறிடும். இதுதான் விஷயம். இதுதான் என் வாழ்க்கையில் நடந்தது. ஏன்னா நான் இதை வந்து யாரும் சொல்ல கேட்கல, அனுபவித்து சொல்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப முட்டி மோதி மனப்பாடமாகாத ஒரு கடினமான செய்யுள்ளது. சொல்லும்போதே வரமாட்டேங்குது பாருங்கள். அவ்வளவு கஷ்டமான வார்த்தைகள், மாசில் வீணை, மாலை மதியம், மூசு ஒண்டர், இப்படி நிறைய அதில் வந்து நம்ம தினமும் கேட்காத வார்த்தைகள் நிறைய இருக்குது. அதை நம்ம படத்தில் பார்க்குறோம் பார்த்தீங்களா,
அந்த படம் பார்க்கும்போது நம்மளுடைய கவனம் முழுமையாக அதில் இருக்குது. ஆசிரியர் நடத்தும் போது முழுமையாக இருக்குன்னு சொல்ல முடியாது, இருக்காதுன்னே சொல்லுவேன் நான். அப்போ அந்த படத்தோடு சேர்ந்து அந்த காட்சியை பார்க்கும்போது அந்த பையன் பாட்டு பாடுறான் அப்படிங்கும்போது அதில் கவனம் இருக்கும்போது அந்த வார்த்தைகள் காதில் விழுது. அதை ஒரு ஆசிரியர் சாதாரணமாக ஒரு வரி வடிவத்தில் வார்த்தைகளாக சொல்கிறார். அந்த பாட்டை சொல்லும்போது மாசில் வினையும் மலை மதியமும் அப்படிம்பார். இப்போ சினிமாவில் வரும்போது அதுக்கு ஒரு இசையமைப்பாளர் ஒரு டியூன் அவர் சொந்தமாக போட்டு மாசில் வினையும் மலை மதியமும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல அந்த வரி வடிவம் சொல்கிறது அந்த இசை இழுத்து கட் பண்ணி நீட்டி குறைச்சி பாடுறோம் இல்லைங்களா, அந்த இசை அந்த இசையோடு அந்த ஓசை காதில் விழும்போது கப்புன்னு பிடிச்சிக்குது. பத்தாவதுக்கு விவித் பாரதியின் வர்த்தக ஒலிபரப்பு எல்லா ரேடியோலேயும் அந்த பாட்டு அப்போ ரொம்ப ஃபேமஸ், மாசில் வினை பாட்டு ரொம்ப ஃபேமஸ். எனக்கு அருமையாக புரிஞ்சிருச்சு. அதனால் நம்ம வந்து பாடங்களை முட்டி மோதி படிக்கிறத விட எளிமையான வழிகள் என்ன உண்டோ அதன்படி நம்ம படித்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு அது மனசில் பதியும், அது ஒரு காலத்தில் உதவும். அன்னைக்கு உதவுச்சோ இல்லையோ எனக்கு ஞாபகம் இல்லை, இன்றைக்கி உதவுது பாருங்கள். எத்தனை வருஷம் கழிச்சு, 6 எங்கே இருக்குது, 66 எங்கே இருக்குது, 60-62 வருஷம் கழித்து இதை நம்ம தப்பில்லாமல் அடிபிறாமல் சந்தேகம் இல்லாமல் பாடுறோம்னா என்ன அர்த்தம்? மண்டையில் ஏறி ஜங்குன்னு உட்கார்ந்துருக்குது, அதுதான் விஷயம். ஓகேவா? இதுதான் கற்பித்தல் கற்கும் முறை. இது வந்து ஒரு சின்ன ஒரு இது தான், இது அறிமுகம் மட்டும்தான். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னுடைய அனுபவத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன், அவ்வளோதான். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன், கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.